ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்பவே டேஸ்டான பீன்ஸ் பொரியல் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பீன்ஸை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வேகிறப்போ கரெக்டாக வேகும். இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் சிறிதளவு கடுகும் ஒரு 3 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்க்கும்போது இந்த பீன்ஸோடு நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் வந்து சின்னதாக நறுக்கின பொடி வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பீன்ஸ் பொரியலில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே இந்த பீன்ஸ் வந்து நல்லா வேகணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை வந்து இந்த வெங்காய தாளிப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேகும். ஒரே டைத்தில் எல்லா பீன்ஸுமே சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நம்ம இந்த தாளிப்போடு இந்த பீன்ஸை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இதில் வந்து நம்ம பீன்ஸ் வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிடணும். அப்போ தான் நல்லா பீன்ஸில் உப்பு பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட போகிறோம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் பீன்ஸ் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளை வந்து இந்த பீன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் தான் இந்த பீன்ஸை வேக வச்சுருக்குறோம். இப்போ மிளகாத்தூளோட வாசனை போகிறதுக்காக தான் 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட சிறிதளவு தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை இந்த பீன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த பச்சை வாசனை போயிடும், சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.